ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இடம் தான், இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எஸ், த கிரேப் கார்டனுக்கு தான் நம்ம போயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே கிரேப்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க, கிரேப்ஸ் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்னும் கிரேப்ஸை எப்படி பராமரிக்கிறாங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற கம்ப்ளீட் வீடியோ இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் இதை மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் இந்த தோட்டத்தோட ஓனர். ஸோ இவர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து பெர்மிஷன் கேட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த தாத்தாவும் நம்மளை ரொம்ப அன்பாக கவனிச்சிக்கிட்டாங்க. நம்ம போய் கேட்ட உடனே சரி ஓகே வாங்க வந்து வீடியோ எடுங்க அப்படின்ட்டு அலோவ் பண்ணாங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அண்ணா தான் இந்த கம்ப்ளீட் இந்த தோட்டத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளாடி போனோம் அப்படின்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு அந்த கிரேப் அந்த குலையும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் வந்து இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நிஜமாக ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த கிரேப் ஃபார்மை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுன்னே சொல்லலாம். நிஜமாக அது வீடியோவில் பார்க்குறத விடைக்கும் ரியாலிட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை விசிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதில் கம்ப்ளீட் வீடியோ கொடுத்து இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த கிரேப்ஸோட வீடியோலாம் எடுத்துக்கிட்டே நான் அந்த கிரேப் தோட்டத்தோட அந்த ஓனர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அவர் இந்த ஃபீல்டில் இருந்து இந்த கிரேப்ஸ் தோட்டத்தில் வந்து அவர் மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி அதை சேலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரேடாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் 2 கிரேட் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அடுத்த 2 கிரேடு வந்து இங்கே இந்தியாவில் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்லியாக பேசுனது மட்டும் இல்லை, அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டோம், இது என்ன வெரைட்டி ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது கிருஷ்ணா சீட்லெஸ் கிரேப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹை எண்ட் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நமக்கே தெரியும் கிரேப்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் ஒரு டாப் அண்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இது ரொம்ப சூப்பராக அமேசிங்காக பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றது கூட அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நீங்கள் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற கிரேப்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளையில் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த கிரேப் ஃபார்ம்லேருந்து எங்களால் கிரேப் வாங்க முடியல, பட் நாங்கள் வந்து பார்த்து அதில் இருக்கிறத நாங்கள் பறித்து சாப்பிட்டு நிஜமாகவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேப் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா தொட்பலாப்பூரில் நந்தி ஹில்ஸ் போகிற வழியில், நீங்கள் நந்தி ஹில்ஸ் போகிறதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி போய் ரைட் எடுத்தீங்கன்னா இந்த கிரேப் ஃபார்ம் உங்களால் பார்க்க முடியும். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ஓனரோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் இந்த ஓனரோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஓனரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கிரேப்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த ஓனர் தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் தாத்தா சொன்னார், பக்கத்து ஒரு கார்டனில் அங்கே ஹார்வெஸ்டிங் நடக்குது, அங்கே போங்க அப்படின்ட்டு. நாங்களும் அங்கே பக்கத்தில் போயிட்டோம். நாங்கள் போகும்போது அவங்க எங்களை ரொம்ப சந்தோஷமாக எங்களை வெல்கம் பண்ணாங்க. எங்களை வெல்கம் பண்ணதே அவங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் எங்கள் கையில் கொடுத்து தான் வெல்கம் பண்ணாங்க. நிஜமாகவே இது ரொம்ப டேஸ்டியாக ஃபென்டாஸ்டிக்காக அமேசிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் விஷுவலில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே நானும் வீடியோ எடுக்கிறத மறந்துட்டு நான் அப்படியே நான் கிரேப்ஸ் சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். பிகாஸ் அந்த அளவுக்கு சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போது இவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் நல்ல விளைஞ்ச அந்த பஞ்சஸை மட்டும் அவங்க கட் பண்ணி பேக் பண்ணி அவங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த கிரேப்ஸ் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 ஏக்கருக்கு நல்ல பெருசாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே இவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி அதை பேக் பண்ணுறாங்க, இன்னும் எப்படி அனுப்புகிறாங்கன்ற கம்ப்ளீட் வீடியோ நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் இந்த சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுனால நானும் அப்படியே என் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் என் லைஃப்லேயே இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கிரேப்ஸ், அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அப்படியே அதுலேருந்து நம்ம
பறிச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படியே இந்த அண்ணா கிட்ட கேட்டோம், அண்ணா எங்களுக்கும் கொஞ்சம் கிரேப்ஸ் வேணும் வீட்டுக்கு எடுத்து போறதுக்கு அப்படின்னு கேட்டதும் அந்த அண்ணா அப்படியே கட் பண்ணி தராசுல வச்சு வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அண்ணா கூட நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எப்படி அந்த திராட்சை கொடியிலேருந்து அந்த திராட்சையை தனியாக கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு, அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு சூப்பராக நமக்கு அதை வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நிஜமாகவே இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அமேசிங்காக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸில் இதுவும் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். இன்னும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அண்ணா ஒரு பக்கத்தில் நமக்காக கிரேப்ஸை கட் பண்ணி அவர் வெயிட்டை போட்டு அவர் பேக் பண்ணிகிட்ருக்கிற அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பேக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிற அந்த பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸை கட் பண்ணி அதை பேக் பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த ப்ராசஸ் முடித்ததும் வண்டி வந்து லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட 7-8 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அட் அ டைம்லேயே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அட் த சேம் டைம் அவங்க எவ்வளோ அழகாக இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் இந்த அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு திராட்சை கொலை கீழே வந்துருச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்து அதில் அவங்க கட்டி வச்சிருக்கிற அந்த கம்பியில் மறுபடியுமா எடுத்து கட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் இவங்க அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் இந்த கிரேப்ஸ் ஃபார்ம் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஈல்டும் கொடுக்குது. இந்த அண்ணா கிட்டே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டோம் எவ்வளோ அண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80-85% நல்ல ஒரு ப்ராஃபிட் வருதுன்ற மாதிரி தான் சொன்னார். பட் இந்த மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது. ஸோ இந்த வெயில் சீசனில் மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் இருக்குன்ற மாதிரி எங்ககிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே அந்த அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க எப்படி பேக் பண்ணுறாங்கன்ற மெத்தட் எல்லாமே பார்த்தோம். ஸோ அவங்க வந்து இந்த பாக்ஸஸ் வாங்கி அதில் நியூஸ் பேப்பர் வச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த கிரேப்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. நிஜமாகவே இது ஒரு ஈஸி மெத்தட் டு பேக் தி கிரேப்ஸ்ன்னு சொல்லலாம். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் இதை மாதிரி உங்களுக்காக நாங்கள் வந்து கொண்டு வரலான்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.